Chapter 4, Exercise 4.1, Question number 8, Kana Solution. Question number 8. Count the numbers between 999 and 10,000 subject to the condition that there are no restriction. எந்த நிபந்தனையும் இல்லாமல் நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட் எந்த இலக்கம் திரும்ப வராமல் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட் குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு இலக்கம் திரும்ப வருமாறு நம்ம கவுண்ட் பண்ணணும் எந்த எண்களுக்கு இடைப்பட்டதுன்னா 999லேருந்து 10,000 இடையே உள்ள எண்களை நம்ம எண்ணணும் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு எண்ணணும் இந்த மூணு நிபந்தனைகளுக்கு உட்பட்டவாறு கண்டுபிடிக்கணும் அப்போது இதுக்கு இடைப்பட்ட எண்கள் என்னவாக இருக்கும் 999 அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1000 இல்லை 4-digit நம்பர் இதுக்கு முன்னாடி இருக்கிற இடையே உள்ள அப்படின்னா கடைசி நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 9999 இப்போ இந்த எண்கள் எல்லாமே 4-digit நம்பர் அப்போ மொத்தம் எத்தனை 4-digit நம்பர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் எல்லா நம்பரையும் கண்டுபிடிக்கணும் எந்த இலக்கம் திரும்ப வராமல் எத்தனை எண்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் குறைந்தபட்சம் ஒரு இலக்கம் திரும்ப வர மாதிரி ஏதாவது ஒரு இலக்கமாக திரும்ப வர மாதிரி எத்தனை எண்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிக்க வேண்டியது அப்போ 4-digit நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க இப்போ 4-digit நம்பர்னால் என்னென்ன இருக்கும் 1, 10, 100, 1000 digits 1, 10, 100, 1000 இலக்கங்கள் இருக்கும் அதில் எந்தெந்த எண்கள் எத்தனை தடவை வரலாம் அப்படிங்கிறத நம்ம நிபந்தனைகள் உட்பட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியது 1000 digit அதில் தான் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது என்னென்னா இலக்கங்கள் எந்த நிபந்தனை இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணலாம்னாலும் இங்கே வந்து இருக்கக்கூடிய எண்களில் முதல்ல வந்து 0 வராது மற்ற எல்லா எண்களும் வரும் என்னென்ன எண்கள்லாம் வரும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எல்லா எண்கள் வந்தாலும் 0 மட்டும் முதல் இடத்துல வராது ஏன்னா அது 0 போட்டோம்னா அது வந்து 3-digit நம்பர் ஆகிடும் அதனால் இப்போ 1000வது இலக்கம் அதை வந்து எத்தனை வழிகளில் நிரப்பலாம் அப்படின்னா 9 எண்களை வைத்து நிரப்பலாம் 0 தவிர அப்போ 9 வழிகள் 9 ways ஃபில் பண்ணலாம் அப்போ 100வது இலக்கத்துக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதுனால 10 நம்பரில் எது வேணால் வரலாம் அதனால் 10 வழிகள் அதே போல் 10th digit அதை ஃபில் பண்ணுறதுக்கும் 10 எண்களை எது வேணாலும் இருப்பலாம் அதே போல் 1வது இலக்கம் நம்ம 1000லேருந்து வரும் அதாவது 1000வது இலக்கத்துக்கு தான் வந்து ஒரு நம்பர் குறையுது 0 மட்டும் போடக்கூடாது பாக்கி மற்றது எல்லாத்துக்குமே வந்து எல்லா நம்பருமே போடலாம் அப்படிங்கிறனால ஏன்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த நிபந்தனையும் இல்லை அதனால் மொத்த வழிகள் மொத்த எண்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மொத்த வழிகள் அப்படிங்கிறத விட மொத்த எண்கள் தான் சரியானது ஏன்னா கவுண்ட் த நம்பர்ஸ் தான் கொடுத்தாங்க அப்போ டோட்டல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோது வரலாம் எல்லாமே இருக்கணும் ஏன்னா ஒரு 4-digit நம்பர்னால் எல்லா டிஜிட்டுமே இருந்தால் தான் 4-digit இருந்தால் தான் அது 4-digit நம்பர் அதனால் டோட்டல் நம்பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 9000 நம்பர்ஸ் இருக்குது அதாவது 4 இலக்க எண்கள் எத்தனை இருக்குன்னா 9000 எண்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் 1000 கீழே உள்ள எண்கள்லாம் 3 இலக்கம் மற்றும் 2 இலக்கம் 1 இலக்க எண்கள் 10,000 வந்து ஒரு 5 இலக்கம் எண்கள் தான் அதனால் 4 இலக்கம் கிடையாது அதனால் நம்ம இதில் ஃபஸ்ட்டு எந்த நிபந்தனையும் இல்லாமல் அப்படிங்கிறத முடிச்சிருக்கோம் அடுத்து எந்த இலக்கம் திரும்ப வராமல் அப்படின்னா இதே மாதிரி தான் நமக்கு வரும் ஆனால் இலக்கங்கள் திரும்ப வராமல் அப்போ முதல்ல எதை நிரப்பணும்னா 1000 தான் நிரப்பணும் எந்த ஒரு இலக்கமும் திரும்ப வராமல் வித்தவுட் ரிப்பிட்டிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1000 இருக்கிற அந்த பிளேஸில் நம்ம 0 தவிர பாக்கி எந்த எண்ணையும் பிரதிலாம் அப்போ டோட்டலாக 9 ways அந்த 1000 பிளேஸை ஃபில் பண்ணலாம் 9 ways ஃபில் பண்ணலாம் 1000 பிளேஸை அதே போல் 100 பிளேஸை வந்து ரிப்பிட்டிஷன் கிடையாது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பார்த்தோம்னா 0 தவிர அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற டிஜிட்டுக்கு சொன்னால் இங்கே எந்த எண் வேணால் வரலாம் ஆனால் அதர் தென் இந்த 1000 வேறு நம்பர் போட்டிருப்போம் அதை தவிர பாக்கி இருக்கிற நம்பர் அப்போ அங்கே ஒரு நம்பர் போட்டோம்னா பாக்கி இருக்கிற நம்பர்ஸ் வந்து 8 இருக்கும் அதோட 0 சேர்த்துக்கிட்டோம்னா 9 அப்போ இங்கேயும் 9 தான் வரும் இப்போ 9 ways ஃபில் பண்ணலாம் அடுத்தது 10th digit வந்து ஏற்கனவே 2 நம்பர் போட்டோம் பேலன்ஸ் வந்து 8 இருக்கும் அப்போ 8 ஒரு நம்பரை 10th digit அதாவது 10வது இலக்கத்தில் ஃபில் பண்ணலாம் அடுத்து 1வது இலக்கத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே 3 நம்பர் ஃபில் பண்ணிட்டோம் அப்போ பேலன்ஸ் வந்து 7 தான் இருக்கும் அந்த 7 ஒன்றை இங்கே ஃபில் பண்ணலாம் இப்போ மொத்த வழிகள் மொத்த எண்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டால் தான் 4-digit நம்பர் வரும் அதனால் 9 × 9 × 8 × 7 இவ்வளோ நம்பர்ஸை நம்ம உருவாக்கலாம் வித்தவுட் ரிப்பிட்டிஷன் ஆஃப் த டிஜிட்ஸ் அதனால் மொத்த எண்கள் 81
இன்ட்டு 7 8 56. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 4536. இவ்வளோ நம்பர்ஸை நம்ம உருவாக்கலாம் ரிப்பீட்டிஷன் இல்லாமல், டிஜிட்ஸை ரிப்பீட்டிஷன் இல்லாமல், இலக்கங்கள் திரும்ப வராதவாறு இவ்வளோ எண்களை நம்ம உருவாக்கலாம். இது செகண்ட் பார்ட்டு. அடுத்து தேர்டு பார்ட்டு போகிறோம். தேர்டு பார்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு இலக்கம் திரும்ப வர மாதிரி, அதாவது ஒரு இலக்கமாக திரும்ப வரணும். இப்போ மொத்த எண்கள் எவ்வளோ இருக்குன்னா 9000 எண்கள், 9000 நம்பர்ஸ் இருக்குது. அதில் ரிப்பீட்டிஷனே இல்லாதது உள்ளது. அப்போ ரிப்பீட்டிஷன் உள்ளது, 1வது ரிப்பீட்டிஷன் ஆகக்கூடியதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு இலக்கமாவது திரும்ப வருமாறு, அதாவது அட்லீஸ்ட் 1 digit ரிப்பீட்டிஷன், ஒரு இலக்கமாவது திரும்ப வரும் எண்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா, டோட்டலாக 9000 நம்பர்ஸ் இருக்குது. அதுலேருந்து 1 digit ரிப்பீட் ஆகக்கூடியது நம்ம வேணும்னா என்ன பண்ணுறோம், அந்த டிஜிட்டே ரிப்பீட் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த 4536 மைனஸ் பண்ணிடுறோம். அதாவது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது எதுவுமே ரிப்பீட் ஆகாத டிஜிட்ஸை கொண்ட நம்பர்ஸ் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. அதில் டோட்டல் நம்பர்ஸ் இவ்வளவு எல்லாமே டிஜிட் ரிப்பீட் ஆனாலும் சரி ரிப்பீட் ஆகலைனாலும் எல்லாமே இந்த 9000 இருக்குது. அதில் ரிப்பீட் ஆகாத நம்பர்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் 1 ரிப்பீட்டட், அதாவது ஒரு இலக்கமாவது திரும்ப வரும் எண்கள், அட்லீஸ்ட் 1 digit ரிப்பீட்டிஷன் உள்ள மாதிரி உள்ள டோட்டல் நம்பர்ஸ். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 4464, 4464 எண்கள் வந்து 1 digit ரிப்பீட் ஆகிருக்கும். அதாவது அப்படின்னா என்னென்னா, இப்போது 1145 1 digit ரிப்பீட் ஆகிருக்கும், 115 அப்படின்னாலும் 1 digit ரிப்பீட் ஆகிருக்கும், 2 digit ரிப்பீட் ஆகிருக்கும், 3 digit திரும்ப அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள எண்கள் இவ்வளோது இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோம். இப்போ இந்த சம்மில் 3 parts இருந்தது, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சம் தான். டோட்டல் நம்பர்ஸ் வித்து ரிப்பீட்டிஷன், வித்தவுட் ரிப்பீட்டிஷன், அட்லீஸ்ட் 1 repetition, அதாவது குறைந்தபட்சம் ஒரு இலக்கமாவது திரும்ப வருமாறு உள்ள எண்கள் அப்படிங்கிறத 3 பகுதியை கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.